Hello everyone, 2024 la irukra best 5 ACs oda comparison da paakaporam. India la irukra top 5 AC brands yaarna pathina Panasonic, Daikin, LG, Carrier and Blue Star. First ella brand la irukra turbo cooling feature pathi paakalam. Namba paakapora AC oda Amazon link ellame description box la irukku. Neenga vaangikonga. Panasonic la pathina high capacity fast cooling support undu kuduthirukanga. Daikin la power chill mode undu kuduthirukanga. Indha power chill mode nama enable padumbodhu nammala room 20% faster cooling agum, 20% extra cooling agum. LG AC la VRAT mode feature வந்து கொடுத்திருக்காங்க. இந்த VRAT mode feature நம்ம enable பண்ணும்போது 100% ஓடக்கூடிய AC வந்து 110% ஓடும். 110% reach பண்ணதா 28% fastest speed ல ரன் பண்ணும். இப்போ கேரியர்ல நீங்க 1.5 ton AC வந்து வாங்குறீங்கன்னா அந்த 1.5 ton AC ல இன்ஸ்டா கூல் நீங்க चूஸ் பண்ணும்போது அந்த 1.5 ton ஆனது 1.7 ton வரையில பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். Blue Starல உங்களுக்கு டர்போ கூல் சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 5 பிராண்டோட ஏசியும் பார்த்தா ஈக்குவலா தான் பவர் கன்சம்ப்ஷன் வந்து இருக்கும். பர் இயருக்கு பார்த்தா 520 யூனிட்ஸ் தான் கன்சியூம் பண்ணுவோம் இந்த 5 ஏசியுமே. Per month ku paakumbodhu 43 units vandu consider pannom. Convertibles pathi paakalam. Panasonic 70 non convertibles vandu koduthiranga. 70 non convertibles na indha AC number 7 different cooling capacity la vechi use pannalam. For a supply neenga Panasonic la 1 ton AC vanina adhu neenga 0.8 ton use panna mudiyum, 1.3 ton use panna mudiyum indha convertibles moolama. Indha convertibles neenga use pannumbodhu ungalku up to 50% varaiyum energy saving agum. Daikin la pathina eco mode koduthiranga auto convertible. LG la 16 non convertible irukku, Carrier la 16 non convertible, Blue Star la 5 non convertibles vandu koduthiranga. இந்த 5 பிராண்ட் ஏசியில் இருக்கிற யூனிக்கான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன பார்க்கலாம். Panasonic ஏசியில் கஸ்டம் ஸ்லீப் ப்ரொஃபைல் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மலாக நைட் தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு கூலிங் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம ரிமோட் எடுத்து கூலிங்கை கம்மி பண்ணுவோம். அப்போ நம்ம தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதனால Panasonic வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஹவரும் என்னென்ன டெம்பரேச்சர் இருக்கணுன்றதை நம்ம ஃபஸ்ட்டே செட் பண்ணிவிட்டு நம்ம தூங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட்டு நீங்கள் 10 மணிக்கு தூங்குறீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு உங்கள் ஏசி எந்த டெம்பரேச்சரில் ரன் ஆகணுன்றதை நம்ம செட் பண்ண முடியும். 12 மணிக்கு எவ்வளோ டெம்பரேச்சரில் ரன் ஆகணுன்றதை செட் பண்ண முடியும். விடிய காலையில் 3 மணிக்கு எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்கணுன்றதையும் நம்ம செட் பண்ண முடியும். இதெல்லாமே கஸ்டம் ஸ்லீப் ப்ரொஃபைலில் நம்மளால் பண்ண முடியும். இந்த ஃபீச்சர்லாம் பார்த்தீங்கன்னா Panasonic ஏசியில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஃபீச்சர் மற்ற எந்த பிராண்ட் ஏசிலையும் தரல. Daikinல Conda Airflow வந்து கொடுத்துருக்காங்க. இந்த Conda Airflow எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏசி ஆன் பண்ணிட்டு ஏசி பக்கத்தில் நிற்கும்போது ஒரு கூலிங் கிடைக்கும். அதே கூலிங் நம்ம ரூமுடைய கார்னரில் நிற்கும்போது கிடைக்கும். அதாவது இந்த Daikinோட ஏசி ரூம் ஃபுல்லாகவே ஈவனாக கூலிங்கை ஸ்ப்ரெட் பண்ணும். LG ஏசியில் என்ன யூனிக்கான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னா AI மோட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ரூமில் எத்தனை பேர் இருக்குமோ ஏசி நம்மளை சென்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான கூலிங்கை ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணோம். கேரியர்லாம் சேம் அதே AI ஃபீச்சர் தான் கொடுத்துருக்காங்க. Blue Starல டர்போ கூல் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வாரண்டி பற்றி பார்க்கலாம். இந்த 5 பிராண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு 1 year வாரண்டி, கம்ப்ரஸருக்கு 10 year வாரண்டி, PCBக்கு 5 year வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து காமனாக 5 பிராண்டுமே கொடுத்துருக்காங்க. அடிஷனலாக Panasonic பிராண்ட் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் யூனிட்ஸ்க்கு 5 years வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டோர் யூனிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மற்ற எந்த பிராண்ட்ஸ் வாரண்டி வந்து தரமாட்டாங்க. Panasonic இவங்க தான் கொடுத்துருக்காங்க. வாரண்டி வைஸ் பார்க்கும்போது Panasonic தான் சூப்பர். இந்த 5 ஏசியும் பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்டிங்கான ப்ராடக்ட். கஸ்டமர் வந்து ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுற அளவுக்கு இவங்களோட ப்ராடக்டோட லைஃப் டைம் வந்து இருக்கும். சர்வீஸ்ட்டு பார்க்கும்போது இந்த 5 பிராண்டு இந்தியாவில் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். இதில் எந்த பிராண்டோட ஏசி அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லா ஃபீச்சர்ஸும் கவர் பண்ணியிருக்காங்கன்னா Panasonic அண்ட் Carrier தாங்க. நீங்கள் Carrier ஏசியும் LG ஏசியும் கம்பேர் பண்ணிங்கன்னா Carrier ஏசி கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 5000 rupees எக்ஸ்ட்ராவாக LGயோட ஏசி வந்து இருக்கும். இந்த 5 ஏசியில் எது பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கிற மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஏசி நீங்கள் வாங்கினோன்னா Panasonic ஏசி நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இல்லை நான் ஒய்ஃபை எல்லாம் யூஸ் பண்ண பார்த்துல ஒரு நார்மல் யூசேஜ்க்கு எனக்கு ஏசி நீங்கள் வாங்கணும், ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Carrier ஏசி வந்து வாங்குங்க. ஏன்னா இந்த Carrier ஏசியும் ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். Preference வைஸ் பார்க்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் Panasonic பாருங்கள், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் Carrier, தேர்ட் Daikin, ஃபோர்த் LG, ஃபிஃப்த் Blue Star. இந்த எல்லா ஏசியோட 1 ton, 1.5 ton, 2 ton, 3 star அண்ட் 5 star எல்லா ஏசிக்கான Amazon லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.